தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆப்ரேட்டர்கள் நலச்சங்கத்தின் மாவட்ட மாநில நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் சான்றிதழ் அளிக்கும் விழா சங்கத்தின் நிறுவனத் தலைவர் சாமி செல்வமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் போக்குவரத்து அதிகாரி ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். இதில் அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். சங்க நலனுக்காக இறுதி வரை ஒற்றுமையாக செயல்பட்டு நமது சங்கத்தின் உறவுகளுக்கு ஏற்படும் இன்னல்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள் குடும்பத்திற்காகவும் கடைசி வரை உறுதுணையாக இருப்போம். ஓகே சார், கொடுத்துருங்க. ஓகே சார், வாங்கி நல்லா சார். நீர் பட்டை தட்டி நெருப்பா இருக்கு. வாங்கி 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 விஷயம் நாங்களையா, அது மாதிரி இருந்தால் கூட அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் வச்சுட்டு திருப்பியும் நாங்கள் செயல்பாட்டுக்கு முன்னுக்கு வரோம். எங்களுடைய ஒரே குறிக்கோள் அது சங்கம் நம்பர். அதனால் நாங்களாம் அவர் பின்னாடி இருந்து சங்கத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு பாடுபட்டு வரோம். இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம். அதனால் அந்த ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பதவியில் இருக்கிற தலைவர் செயலாளர் பொருளாளர் நிச்சயமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் உரையாற்றணும், தொடர்ந்து உரையாற்றணும். உங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொன்றும் முன் வைக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் கலந்து பேசணும். அப்போ தான் நம்ம நல்லா விரிவுபடுத்த முடியும். பட்டுப்பட்டு சொல்லுங்கள். மாநில நிர்வாகிகள் அனைவரும் பதவி ஏற்பதற்கு வந்திருக்கேன். நம்ம எதுக்காக இங்கே இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்னா, புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் வாங்குறதுக்காகவும் வழங்குறதுக்காகவும் நீங்கள் வாங்குறதுக்காகவும் மாநில அலுவலகமே சிலருக்கு எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. மாநில அலுவலகம் தெரியல, எங்களுக்கு நிர்வாகிகள் யாருனே தெரியல. இது பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. மாநில நிர்வாகிகள் யார்? ஆமாம், நீங்கள் எல்லாருமே கடைசியில் இருக்கிறவங்க கூட கேட்டிருந்தாங்க, மாநில நிர்வாகிகளே தெரியல, சாமி செல்லும் மூர்த்தி மட்டும் தான் எங்கள் கண்ணில் தெரியாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி இல்லை. ஒரு பேர் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அந்த கூட்டமே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? எல்லாருமே பேசுனீங்க, உங்களை கேட்கல, நான் கேள்வி கேட்கல, ஆனால் நீங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க, நான் கேட்டுட்டேன், உள்வாங்கிட்டேன். நம்ம எதுக்காக இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிட்டு பார்த்து என்ன பண்ண போகிறோம்? புதுசாக பொறுப்பு எல்லாருக்கும் வழங்க போகிறோம். மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாநிலத்துக்கு 15 பேர், மாநில நிர்வாகக்குழு 15, செயற்குழு 15, பொதுக்குழு 15, மாநில சாரி மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் தலைவர்கள் இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் வழங்க போகிறோம். இப்போது காலதாமதம் ஆகிடுச்சு, மணிக்கணும். இந்த பொறுப்புகளாக வழங்கி முடிச்சுட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? அடுத்து பொறுப்புகள் கொடுக்குறோம், பொறுப்பு கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? அந்த வேலைகள் என்னென்ன, ஒரு ஒரு பொறுப்புக்கான வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறதே நீங்கள் தெளிவுபடுத்திடுறோம். ஒரே 5 நிமிஷம் தான். மாநில தலைவர் இருந்தே வர, மாநில தலைவர் என்ன பண்ண போகிறோம், என்ன யாருக்கே தெரிஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். பொறுப்பை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு தெரிய வச்சுக்கிறேன். பொறுப்பே இல்லைனாலும் ஒழிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பொறுப்பான சங்கம். இன்றைக்கி இந்த பொறுப்பு மேலே சிலர் வந்து வெறுப்பு வந்து போயிட்டாங்க. அப்படி இருந்தாலும் போகக்கூடாதுன்னு அவங்க கூட நிறைய வாக்கு.